தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீட் 2020 ஃபிசிக்ஸுடைய சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நீட் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து அவங்களோட சிலபஸை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு படித்தா தான் வந்து மார்க்ன்றதை ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் கோச்சிங் சென்டரில் போனீங்கன்னா அவங்க வந்து அந்த சிலபஸ் படி தான் பாடத்தை நடத்துவாங்க. ஆனால் வீட்டிலே இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மெயினாக வந்து என்னென்ன சிலபஸ்ன்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவில் நம்ம நண்பர்களும் கேட்டிருந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஃபிசிக்ஸுடைய சிலபஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து 11th and 12th இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து நான் சொல்கிறேன். கூடவே வந்து முக்கியமான புக்ஸு எதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 11th கிளாஸுடைய ஃபிசிக்ஸுடைய சிலபஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபிசிக்கல் வேர்ல்ட் அண்ட் மெஷர்மெண்ட், கைன்மேட்டிக்ஸ், லா ஆஃப் மோஷன், ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர், மோஷன் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரிஜிட் பாடி, கிராவிடேஷன், தெர்மோடைனமிக், ஆசிலேஷன் அண்ட் வேவ்ஸ், பிஹேவியர் ஆஃப் பர்ஃபெக்ட் கேஸ் அண்ட் கைனட்டிக் தியரி. இது வந்து ப்ளஸ் ஒன்க்குரிய சிலபஸ். அடுத்ததாக ப்ளஸ் டூக்குரிய சிலபஸ் என்ன அப்படின்றத நாம் இப்போ பார்க்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம், எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ், ஆப்டிக்ஸ், டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அண்ட் ரேடியேஷன், ஆட்டோம் அண்ட் நியூக்ளி எலக்ட்ரானிக் டிவைசஸ். இது மட்டும்தான் வந்து ப்ளஸ் டூக்குரிய சிலபஸ். அடுத்ததாக வந்து இம்பார்ட்டண்ட் புக்ஸ் வந்து என்னெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணலாம் அப்படின்றதையும் நாம் இப்போ பார்ப்போம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன், நம்ம வந்து சிலபஸ் கூடவே வந்து புக்ஸ் எந்த மாதிரி புக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதில் ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் புக்ஸு நம்ம என்னன்றது பார்க்கலாம். கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்றது Part 1 and 2 ரெண்டு இருக்குது. அதே போல் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபிசிக்ஸ், அப்ஜெக்டிவ் ஃபிசிக்ஸ் ஆஃப் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், NCERT எக்ஸாம்பிளர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்கிறது 11th and 12th இது ரெண்டும் சேர்த்து படிக்கணும். அதே போல் இன்னொரு புக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் MCQ. இந்த புக்ஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வந்து NCERT புக்ஸ் சிலபஸ் தான் இது. இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இந்த சிலபஸ் ஓரியன்ட் புக்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு படித்து மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இது கண்டிப்பாக அமையும். ஸோ இந்த சிலபஸ் அப்படின்னு சொல்கிறது இந்த 2020 NTA வெளியிட்ட இந்த சிலபஸோட டீட்டெயில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து இந்த சிலபஸ் தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் 6 to 7 hours கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போனாலும் சரி போகட்டாலும் சரி. ரெண்டாவது, லாஸ்ட் 2 months கண்டிப்பாக ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வச்சு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் எக்ஸாமில். ஸோ அடுத்த வீடியோவில் திரும்ப நாம் வந்து கெமிஸ்ட்ரியோட சிலபஸ் என்ன, பயாலஜி சிலபஸ் என்ன அப்படின்றத டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனுடைய இம்பார்ட்டண்ட் புக்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.